என்னோட பேர் ஹிந்துஜா. இங்கே மாடர்ன் ஃபுட்ஸுங்கிற கடையிலேருந்து பேசுகிறா. அவங்க குழம்பெல்லாம் வந்து நாங்கள் வந்து வீட்டு முறைப்படி தான் பண்ணுறோம். எல்லா குழம்பு வெஜ்ஜு வந்து சப்பாத்திக்கு வந்து வெஜ் குருமா இருக்குது, சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி வந்து நம்ம வீட்டில் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான், பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம், அந்த மாதிரி தான் இருக்கும். எக்கு வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹைதராபாத் ஸ்டைலில் வைக்கிறோம். ஏன்னா அது வந்து ரொம்ப காரமாகவும் இருக்காது, ரொம்ப வந்து காரம் இல்லாமல் இருக்கா, மைல்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து வயசானது எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இன்னும் வந்து பன்னீர் பட்டர் மசாலா, அது குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்வீட்டாக இருக்கனால குழந்தைங்க எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. அடுத்து வந்து கும்பகோணம் கடப்பான்னு ஒரு புது டிஷ் பண்ணுறோம். அது வந்து என்னென்னா நார்மலாக நம்ம வந்து வீட்டில் பண்ணுற பூரிக்கிழங்கு மசாலா மாதிரி இருக்கும். பூரிக்கிழங்கு மசாலையில் கொஞ்சம் வந்து சேர்த்து பாசிப்பருப்பு இதெல்லாமே சேர்த்து அதுவும் குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்ற எல்லாமே எல்லா குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்கலேருந்து எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி தான் நாங்கள் வீட்டு முறைப்படி தான் பண்ணுறோம். எந்த ஒரு இதுவுமே அஜினோமோட்டோவோ எதுவோ நாங்கள் மிக்ஸ் பண்ணுறது கிடையாது. நார்மலாக வந்து எப்படி நம்ம வீட்டில் சமைப்போம் அதே மாதிரி தான் இருக்கும். வாங்கி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த வீட்டு சமைப்ப முறைப்படி தான் இருக்கும். பரோட்டாக்கு சால்னா எல்லாமே, பரோட்டாக்கு வந்து வெஜ்ஜு, ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே வெஜ்ஜு சாப்பிட்றதுனால பரோட்டா சால்னா வந்து வெஜ்ஜு. கும்பகோணம் கடப்பா அன்றைக்கி மட்டும் வாங்குறவங்களுக்கு தான். ஸோ இந்த மாதிரி டிஷ்ஷஸ், அதுக்கப்புறம் மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ ரீசெண்டாக. சப்பாத்திக்கும் நீங்கள் இது பண்ணலாம், ரோல்ஸுக்கும் பண்ணுறோம், சவர்மா ரோல்ஸும் பண்ணுறோம் சப்பாத்தியில். அது என்னென்னு கேட்டால் உங்களுக்கு சிக்கன் ரோல், வெஜ் ரோல், அப்புறம் எக் ரோல், அப்புறம் மஷ்ரூம் ரோல், பன்னீர் ரோலும் பிளான் பண்ணியிருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் பன்னீர் ரோலும் பண்ணிடுவோம். ஸோ அடுத்ததுபடியாக பரோட்டாவில் என்ன வெரைட்டிஸ்ன்னு கேட்டிங்கன்னா,
இலை பரோட்டா, இது வந்து பன் பரோட்டா டைப்பு. இது வந்து 8 ரூபா குருமாவோட உங்களுக்கு. ஸோ இது சப்பாத்தி தான் நீங்கள் வந்து தனியாக 5 ரூபா கொடுத்து சப்பாத்தி தனியாக வாங்கிட்டு குழம்பு தனியாக வாங்கிக்கணும். பட் வந்து பரோட்டா அப்படி கிடையாது. பரோட்டா உங்களுக்கு எல்லா பக்கமும் சால்னாவோட தான். ஸோ அதில் வந்து எந்த இதுவும் கிடையாது. சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதில் இன்னும் மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான மாவும் பாம் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். ரீஃபைன் பாம் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ மற்ற குழம்பு எல்லாமே ஆசிட்டு ஸ்வீட்டில் செய்கிற மாதிரி வீட்டில் மிஸ்ஸஸ் தான் செய்வாங்க. எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. கலரிங்க்கு எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃபுட்டு. நேச்சுரல் அரைச்சி அரைக்கிறதுனா உங்களுக்கு மிக்சியில் தானே வச்சுக்கோங்களேன், கையில் கிடையாது. மிக்சியில் அரைச்சி உங்களுக்கு எல்லாமே வந்து மிளகாவில் வந்து எல்லாமே அரைச்சி பண்ணுறங்காட்டிக்கு உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். செட்டிநாடு டைப்பு இந்தியா சவுத் டைப்பு உங்களுக்கு வந்து டிஷ்ஷஸ் வந்துடும். நல்லாயிருக்கும், சாப்பிட உங்களுக்கு ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பரோட்டாவில் வந்து இனி கிளி பரோட்டா இந்த மாதிரிலாம் புதுசாக ஆட் பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு வெஜ்ஜு ரெண்டுமே இருக்குது. ஏன்னா இப்போ இங்கே வெஜிடேரியனும் அதிகமாக இருக்காங்காட்டிக்கு நாங்கள் வெஜ்ஜு கொஞ்சம் ஆட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் வந்து வெஜிடேரியனை பண்ணியிருக்கோம். இது வந்து பரோட்டா குருமாங்கண்ணா. பரோட்டா சால்னா வெஜ்ஜு சால்னா தான். இது நார்மலாக வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எதுவுமே இருக்காது. நார்மலாக ப்ளைனாக இருக்கும். ப்ளைன் சால்னா நல்லாயிருக்கும். எம்டி சால்னா மாதிரி நல்லா தான் இருக்கும். இது வந்து வெஜ் குருமாங்கண்ணா. சப்பாத்திக்கு 10 ரூபா வெஜ் குருமா. இதில் வந்து பட்டாணி உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு நல்லாயிருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இது தான் வந்து ஹைதராபாத் எக் மசாலா. ஒரு ஃபுல் எக் வந்து வரும். 20 ரூபீஸ் தான். கரெக்டாக ஒரு 5-6 சப்பாத்தி வந்து தாராளமாக சாப்பிட்லாம். இதில் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக பீனட்ஸ் இதெல்லாமே போட்டு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கோம். சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி. இது வந்து நார்மலாக நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில் தான் இருக்கும். நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் அம்மா எப்படி செஞ்சு கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா. இது வந்து நார்த் இண்டியன் ஸ்டைலுங்கண்ணா. பன்னீர் பட்டர் மசாலா இந்த ஸ்டைலில் இருக்கும். நம்ம நார்மலாக வீட்டில் எப்படி வெங்காயம் தக்காளி போட்டு செய்வோம் அதே மாதிரி தான் செய்வோம். இதில் ஆர்டிஃபிஷியலாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம்ம இதில் வந்து வாங்குறவங்க வந்து குழந்தைங்களும் வாங்குவாங்க, வயசானவங்களும் வாங்குவாங்க. எல்லாத்தோட ஹெல்த் கண்டிஷனும் ஒரே மாதிரி இருக்காது இல்லை. அதனால் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் யூஸ் பண்ணி அவங்க ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணாமல். ஏன்னா கடையில் சாப்பிட்றதுனால எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் இருக்கும். கடையில் டெய்லி சாப்பிட்டா உடம்பு ஹெல்த்து ஸ்பாயில் ஆகிடும் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஸோ அதனால் ஆர்டிஃபிஷியல் நாங்கள் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. எல்லாம் நேச்சுரலாக நார்மலாக என்னது நிலக்கடல இந்த முட்டை மசாலாலாம் நிலக்கடல முந்திரி பருப்பு கசகசா நம்ம நார்மலாக வீட்டில் என்னென்ன யூஸ் பண்ணோம் அந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் டிஃப்ரெண்ட் அதில் டிஃப்ரெண்ட்டு தான் கொண்டு வரோம். ஒழிஞ்சு ஆர்டிஃபிஷியல் நாங்கள் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆமாங்கண்ணா, அரைச்சி தான். இப்போ முட்டை மசாலாவுக்கு வந்து நிலக்கடல இதெல்லாமே அரைச்சி அரைச்சி தான் பண்ணுறோம். அரைச்சி தான் யூஸ் பண்ணுறோம். தேங்காய் அதெல்லாமே ஆட் பண்ணுறோம். 5 ரூபாய்க்கு கொடுக்குறது சப்பாத்தி வந்து எதுக்கு 5 ரூபாய்க்கு கொடுக்குறோன்னா, இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு மீல்ஸ் சாப்பிட்ணும் ஈவினிங் டைம்லேயே போனாலும் ஒரு தோசை வந்து மேக்ஸிமம் வந்து 12 ரூபா 15 ரூபான்னு இருக்குது. 12 ரூபா 15 ரூபான்னு இருக்குன்னா இப்போ வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு வராங்கன்னா அவங்களால ஒரு தோசை சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகாது அவங்களுக்கு. இப்போ சப்பாத்தினா ஒரு சப்பாத்தி 5 ரூபாய்க்கு வாங்குறாங்க. 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒரு குழம்பு 10 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா 5 சப்பாத்தி வாங்கினாலும் அவங்களுக்கு வந்து 25 ரூபா வரும். ஒரு குழம்பு 35 ரூபா 35 ரூபாவில் அவங்களால சாப்பிட்டு முடிச்சிட முடியும். அதுவே வந்துட்டு வெளியில் வந்து ஒரு சப்பாத்தி வந்து 12 ரூபா 15 ரூபா விற்கிறாங்க. நமக்கு வந்து அது 60 ரூபா 70 ரூபாங்கிற மாதிரி போயிடும். அதுக்கும் வெஜ் குருமா தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் வந்து அவங்க 60 ரூபா 70 ரூபா கொடுத்து சாப்பிட முடியாது நம்மளால் சாப்பிட முடியாது இல்லை. அதனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி 5 ரூபா அந்த மாதிரி கொடுக்குறோம். அப்போங்கும்போது அவங்களுக்கு வந்து ரீசனபிளாகவும் வாங்கி சாப்பிட்றவங்களும் வந்து அவங்களும் திருப்தியாக இருப்பாங்க, விற்கிற நாங்களும் திருப்தியாக இருப்போம். இது வந்து நாங்கள் மிஷினில் தான் மேக் பண்ணுறோம். அதனால் வந்துட்டு எங்களுக்கு வந்து அது 5 ரூபாய்க்கு கொடுக்க முடியுது. மேன் பவர் அவ்வளோக்கா இருக்காது. நானும் என் ஹஸ்பண்டு தான் சேர்ந்து தான் மிஷின் ஓடுறோம். அதனால் ஸோ வந்து மேன் பவர் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஒர்க்கர் இது பண்ணி ஒர்க் ஆள் சேர்த்து இது பண்ணுறதுனால வந்துட்டு எங்களுக்கு வந்து அந்த இது தெரியல. அதனால் 5 ரூபாய்க்கு எங்களால் கொடுக்க முடியுது. சப்பாத்தி 5 ரூபாய்க்கு பரோட்டா 8 ரூபாய்க்கு எங்களால் கொடுக்க முடியுது.